ப்ரோ நீ டிப்ரஷன் டைம்ல என்ன பண்ணுவீங்க? ஃபோன் இருக்கு கை இருக்கு அவ்வளவுதான். பாட்டு தாங்க கேட்பாங்க எல்லாரும். போர்க்களத்து பிறந்து விட்டோம் வந்தவை போனவை வரு தமிழை. இதெல்லாம் கண்டுக்கறப்படா ஏன்னா இது பாதிப்ப பயஸ் ஊத்துனா அப்படித்தான் இருக்கும். டிப்ரஷன் டைம்ல நீ என்ன பண்ணுவ? அந்த மல்ல ஆனது இல்ல ஆனனுச்சு கொஞ்சம் இவனுக்குள்ள போவேன். லைனா பஸ்ல ஜாலியா போவோம். ஒண்ணுமே பண்ணாம போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவானுங்க. ஜாலியா அங்க குடுக்குற எக்ஸசைஸ்ல பண்ணிட்டு வீட்ல தூங்குறது அவ்வளவுதான். ஏர்பட் போட்டு சோகமா போய் ஒரு ஓரத்துல உட்காந்து ஃபுல்ல சாடா உட்காந்துப்பா. இவன் சாங்ஸ்ல என்ன ஒரு சாங் உங்க ஃபேவரட் சாங் இருக்கோல அப்படினா இதுவரை அதுல என்ன ஒரு டூ லைன் பாடுங்க. ஐயே பாடுனா கேவலமா இருக்கு. அதுதான் கே கொடுமை. இவன் பாடுறது அவன் கம்யூனிகேட்டா பரவாயில்ல. வெளிய பாடுவானா கொஞ்சம் அப்படியே ரேய் உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்வாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. நீங்க டிப்ரஷன் டைம்ல என்ன பண்ணுவீங்க? நான் டிப்ரஷன் டைம்ல யுவன் தாங்க. யுவன் சாங்ஸ் என்ன சாங்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? யுவன் சாங்னா இதுவரை இல்லாத ரோனி டிப்ரஷன் டைம்ல என்ன பண்ணுவீங்க? நானா சோ பசங்க கூட இருந்தா டிப்ரஷன்லாம் இருக்காது. டிப்ரஷன்லாம் இல்ல இல்ல ஃபோன் இருக்கு கை இருக்கு அவ்வளவுதான். பொறுமையா பேசிட்டு இருக்கேன் போ. டிப்ரஷன் டைம் தான் நாங்க ஃபுல்லாவே இருக்குது. நமக்கு டிப்ரஷன் டைம்ல என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் ஸ்மூத்தா யுவன் சாங் அப்படி இல்லாட்டி அனியோட மெலடி சாங்ஸ் அந்த மாதிரி கேட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அப்படி இல்லாட்டி நம்ம கொஞ்சம் இமேஜினேஷன் வேர்ல்டு கிங் நம்ம அழகாக நம்ம இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு தனியாக அப்படியே நம்மளே நம்மளே பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியாக போய்ட்டு இருந்தோம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் என்ன? டூ லைன்ஸ் சொல்லுங்க. பாடுவீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் 96 படத்தில் வாழாயின் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன் அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிப்ரஷன் டைம் நீங்கள் என்ன ப்ரோ பண்ணுவீங்க? டிப்ரஷன் டைம் காசு எடுத்து வைப்பேன். காசு எடுத்து வைப்பீங்க? ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே புதுசாக. நீங்கள் என்ன பண்ணுங்க டிப்ரஷன் டைம்? மூவி பார்ப்போம். என்ன பாட்டு பிடிக்குமோ அது கேட்பேன். அதுவும் அப்புறம் டான்ஸ் பிடிக்கும் அதனால டான்ஸ் பண்ணுவேன். ரெண்டு பண்ணாமல் டிப்ரெஷன் ஃபுல்லாக போயிடும். டிப்ரெஷன் போயிடும் அப்படின்னு இல்லை. நம்மளை என்னதான் கஷ்டம் இருந்தாலும் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச லைன்ஸ் எதுனா இருக்கும்ல அதில் எதுனா ரெண்டு லைன்ஸ்? போர்க்களத்து பிறந்து விட்டோம் வந்தவை போனவை வரு தமிழை காட்டினிலே வாழ்கிறோம் முட்களின் வழி ஒன்றும் மரணமில்லை இருட்டினிலே நீ நடக்கையிலே உன்னிழலும் உன்னை விட்டு விலகி விடும் நீ மட்டும்தான் இந்த உலகத்திலே உனக்கு துணை என்று. சோகமாக இருப்போம் சோகமாக தான் இருப்போம். ஒன்றும் இல்லை, நாங்கள் பாத்ரூமில் போயிட்டு சாங் கேட்டுட்டு நல்லா தண்ணியெல்லாம் திருப்பி விட்டு அப்படியே அழுகணும். அழுதுட்டு அப்படியே வெளில வந்துட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு போத்திட்டு தூங்கிடணும். ஸோ அடுத்த நாள் காலைல வந்துடும். அதே ரிப்பீட்டு 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 தான். டிப்ரெஷன் டைமில் என்ன பண்ணுவீங்க? சாங்ஸ் தான். என்ன சாங்ஸ் கேட்பீங்க? யுவன் சாங். யுவன் சாங்ஸ் கேட்பீங்க? யுவன் சாங்ஸில் உங்களுக்கு பிடிச்ச சாங்னா என்ன சொல்லுவீங்க? நடு காட்டில் தனிமை வந்தது அந்த சாங் கேட்டா ஓகே நார்மலா இருக்கு. டிப்ரஷன் டைம்ல நீங்க என்ன ப்ரோ பண்ணுவீங்க? யுவன் சாங். யுவன் சாங்ஸ். யுவன்ஸ். ஃபுல்லா யுவன் சாங்ஸ் கேப்பீங்க. அதுல உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் என்ன சொல்வீங்க? எங்கேயோ பார்த்த மயக்கம். எங்கேயோ பார்த்த மயக்கம். எப்போதோ வாழ்ந்த நிறைக்கம். டிப்ரஷன் டைம்ல நான் என்ன பண்ணேன்? பப்ஜி தான். ஓகே வேற என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான் டிப்ரஷன் டைம்ல பப்ஜி. என்ன சாங்ஸ் கேட்போம்?
யுவன் சங்கர் ராஜா சாங். அதுல உங்களுக்கு பிடிச்ச சாங்னா என்ன? இப்போ ரீசன்ட்டா என்னை விட்டு உயிர் போனோம். டிப்ரெஷன் டைம்ல என்ன பண்ணுவோம்? சாங்ஸ் கேட்பேன். என்ன சாங்ஸ் கேட்பீங்க? யுவன் சாங்ஸ் அந்த மாதிரி கேட்பேன். யுவன் சாங்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ்னா என்ன சொல்லுங்க? பிடிச்ச சாங்ஸ்னு பாத்தீங்கனா வா தேவதை வா வா தேவதை. அதான் கேட்டா உங்க டிப்ரெஷன் போயிடுமா? லிட்டில் பிட் கொஞ்சமா. வேற என்ன பண்ணுவீங்க டிப்ரெஷன் காலத்துல? வேற என்ன பண்ணுவ? ஃப்ரெண்ட்ஸோட வெளிய சுத்துவோம். அதெல்லாம் பண்ணா அடிக்கும். அதெல்லாம் பண்ணா டிப்ரெஷன் கம்மியாயிடும். சைட் அச்சா டிப்ரெஷன் போகும். ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் கூட்டிப் போவாங்க. ஒன்னு மால் கூட்டிப் போவாங்க இல்ல பார்க் கூட்டிப் போவாங்க. அங்க சில பேர் வருவாங்க பார்க்க வேண்டியது தான் போய்டும். என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. நீ டிப்ரெஷன் கேம்ல என்ன ப்ரோ பண்ணுவீங்க? அண்ணாலக்கா பாட்டு கேட்டு தூங்கிடுவாங்கக்கா. டிப்ரெஷன் டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா வெளிய வந்து சுத்தினதுக்கு பைக் எடுத்துட்டு டிரைவ் போவேன். இல்லனா டீ குடிப்பேன். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியா இருப்பேன். ஃபோன் பேசி நின்னு ஃப்ரெண்ட் கிட்ட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோன் பேசி எல்லastype கொட்டிடுவீங்க. கொட்டிட்டா டிப்ரெஷன் சால்வ் ஆயிடும். நான் வந்து சும்மா நான் வீடியோ பண்ணுவேன். என் வீடியோவே கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். அதை எடுத்து அப்படியே பார்த்துன்னே கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இதை பற்றி யோசிக்காமல் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு அதான் சோஷியல் மீடியா வந்து ஃபுல்லாக இதான். ஏன்னா மெயின் டிப்ரெஷன் வர காரணமே சோஷியல் மீடியா தான். இது இவன் அப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இது ரொம்ப இன்செக்யூர் ஆகி அதனால தான் டிப்ரெஷனே வராது. அதனால் எல்லாத்தையும் லாக் விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 10 days யாருக்கிட்டையும் சோஷியலைஸ் ஆகாமல் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு அப்புறம் சோஷியல் மீடியா வந்து எல்லாருக்கிட்டையும் சோஷியலைஸ் அப்புறம் ஜாலியாக. சாங்ஸ்லாம் கேட்பீங்களா? சாங்ஸ் வந்து சாங்ஸே டிப்ரெஷன் போக்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம தான் இப்போ டிப்ரெஷன் ஆகிறது நமக்கு தான். ஒரு சாங் வந்து நம்மளை டிப்ரெஷனை வந்து போக்கணும்னு சொன்னால் அது எப்படி? நிறைய பேர் சொல்லுவாங்க யுவன் சாங்ஸ் கேட்பேன் டிப்ரெஷன் போய்டுலாம் சொல்லுவாங்க. அதனால் சும்மா யுவன் சாங்ஸ் கேட்டால் கொஞ்சம் இது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகும்.